ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம் டு எவ்ரிவான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. டுடே நம்ம சேனலில் கோலா மீனை யூஸ் பண்ணி எப்படி வடை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் ஸ்டார்ட் ஆனாலே கோலா மீன் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். யாருக்கெல்லாம் கோலா மீன் ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோலா மீனில் தான் நம்ம வடை செய்ய போகிறோம். நான் ஒரு கால் கிலோ மாதிரி கோலா மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி வேக வச்சுக்கோங்க. கோலா மீனில் பார்த்தீங்கன்னா தாய் கோலான்னு ஒன்று இருக்கும், அப்புறம் சின்ன கோலா மீன் இருக்கும். நீங்கள் சின்ன கோலா மீனை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தாய் கோலாவை கம்பேர் பண்ணும்போது சின்ன கோலா மீன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கோலா மீன் வெந்துருச்சு. வெந்த பிறகு பண்ணால் கோலா மீன் வந்து ஸ்டேஜில் தான் இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் நம்ம வேக வச்சோம்ல அதை முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து பொடிமாஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயம், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே திரும்ப தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஒரு கால் கிலோ மீனுக்கு எவ்வளோ நம்மளால் இன்க்ரீடியன்ட் போட முடியுமோ நான் அந்தளவுக்கு போட்டிருக்கேன். இதே நீங்கள் 1/2 கிலோ ஃபிஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியண்ட்டை அதிகமாக எடுத்துக்கணும். கூடவே நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அப்புறம் 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். முட்டை 1 முட்டை எடுத்துக்கோங்க. கால் கிலோ மீனுக்கு 1 முட்டைவே போதும். இதே நீங்கள் 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 2 முட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா அந்த ஃபிஷ் கூட கலக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. மிக்சியில் 1 பல்ஸ் மோடுக்கு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா குறக்குறப்பாக தான் அரைக்கணும். ஒரு ஹாட் தோசை தவாவில் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மிக்சர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடை மாதிரி தட்டி நம்ம தோசை தவாவில் போட போகிறோம். இது மாதிரி நான் எல்லா மிக்சரையும் வடை தட்டி போட்டிருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரவுண்ட் நான் அதே மாதிரி வடை தட்டி எடுத்துக்கிறேன். கால் கிலோ மீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10-12 வடை அந்த மாதிரி நீங்கள் பொரிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபிஷ் வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்க மீனே உங்களுக்கு தெரியாது. இந்த டிஷ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.